எரேமியா 17 அதிகாரம் முதல் வசனம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். யூதாவின் பாவம் இரும்பு எழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதி அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. அப்போ பாவம் அது எழுதி பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓசியா 13:12 கூட வாசி பார்க்கலாம். எப்பிராயீமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப கட்டி பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கட்டினா என்ன அர்த்தம்? எத்தனைலாம் பாவம் செஞ்சானோ, அறிக்கை செய்யப்படாத பாவம் எத்தனையோ, அத்தையெல்லாம் எத்தனை வருஷமா எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து கட்டி பத்திரமா வச்சிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், ஆக மனுஷ மறந்திருக்கலாம், நாம் யாருக்கு பாவம் செய்தோம் அந்த மனுஷனே கூட மறந்திருக்கலாம், நாமும் மறந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, அதையெல்லாம் எடுத்து கட்டி பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி அதை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக்கி கொள்வது எவ்வளவு முக்கியம் பாருங்க இல்லைங்களா. சங்கீதக்காரன் தாவீது 100 சொல்லுவார், 40:2 வாசித்து பாருங்க, அந்த ஆழம் நல்லா தெரியும் நமக்கு. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து. பாவத்தினுடைய தன்மை அது, பயங்கரமான குழி உளையான சேற்று, சிக்கினா தப்ப முடியாது. அப்படிப்பட்ட அந்த பாவம் அறிக்கை செய்கிற வரையிலும் அது பத்திரமா தான் இருக்கும். அதனால மனுஷன் கண்களுக்கு மறைக்கலாம், ஆனால் ஆண்டவரின் கண்களை மறைக்கவே முடியாது. அல்லேலூயா, சோத்திரம். அதனால நம்ம பாவ அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியம் பாருங்க. பாவ அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் ரத்தத்தால் கழுவப்பட்டு மன்னிப்பு கேட்கறது எத்தனை முக்கியம் பாரு. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு சில நஷ்டங்கள் தோல்வி ஏன் நடக்குது நமக்கு தெரியாது. காரணம் இதுதான், அது பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிற வரையிலும் என்னெல்லாம் நடக்குது பாருங்க வாழ்க்கையில். ஆமே, மனுஷனே அநேக நேரத்தில் என்ன சொல்றான், அப்போ நான் சொன்னதை நான் இன்னும் நான் மறக்கலை அப்படின்னு மனுஷனே சொல்லும்போது கர்த்தர் மறப்பாரா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில தோல்விகள் எதனால, சில நஷ்டங்கள் எதனால, ஆக வீணான சோத்திரம் குழப்பங்கள் எதனால, ஏதோ நாம் இன்னும் அறிக்கை செய்யப்படாத பாவம் மறைந்திருக்கிறது, அது கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அது பத்திரமாக இருக்கிறது. சோத்திரம் அதை எடுத்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்புகிற வரையிலும் ஆண்டவர் விடமாட்டார். சோத்திரம் நமது வாழ்க்கையில் துயரங்கள் தொடரத்தான் செய்யும். அதனால இன்னைக்கு தேவ சமூகத்தில் அதெல்லாம் நினைவுபடுத்தி ஒப்பு கொடுத்து சோத்திரம் கல்வாரிக்கு வந்து, ஆண்டவரே உண்மைதான்பா, என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்தல் உண்மையா இருந்தால், வேதம் சொல்கிறது எல்லா அநியாயத்தினைக்கு சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையா இருக்கிறாரா? ஹல்லேலூயா.